ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதா? அதுக்கு முன்னாடி எய்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போங்க. இது ஒரு வகையான தொற்று நோய். எய்ட்ஸ்னா அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல். இந்த எய்ட்ஸை காஸ் பண்ணுற வைரஸ் பேர் ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இந்த ஹெச்ஐவி வைரஸை ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ராபர்ட் காலோ அப்படின்றவர் 1984 ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வகையான ஹெச்ஐவி வைரஸ் வந்து சிம்பான்சி குரங்குகிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம்னு 100 தியரி சொல்லுது. அதுக்கப்புறம் 1986 அதுவும் குறிப்பாக சென்னையில் ஒரு 6 ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்ட இந்த ஹெச்ஐவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக எய்ட்ஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவோம்னா, காமனாக எய்ட்ஸ் இருக்கவங்ககிட்ட செக்ஷுவல் கான்டாக்ட் இன்னொருத்தரை வச்சுக்கும் போது பரவும். இது மட்டும் இல்லாமல் ஓரல் செக்ஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டீப் கிஸ் பண்ணும்போதும் ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ட்ரான்சிஷன் மூலியமாக பரவலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ பரவலாம். அடுத்தது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒருத்தங்கிட்டருந்து இதயமோ கிட்னியோ ஏதாச்சும் ஒருத்தங்கிட்டருந்து ஒருத்தங்களுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும்போது பரவலாம். நெக்ஸ்ட்டு நீடில் ஷேரிங். ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ண அதே நீடில் இன்னொருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போதும் பரவலாம். இது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது மூலியமாகவும் பரவலாம். எய்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2-4 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது முதல் சிம்டம் எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா, ஃபீவர், தலைவலி, சளி, இரும்பல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, பசியின்மை, வாய்ப்புண்ணு, உடல் வலி, உடல் சோர்வு, உடல் இடை குறைவு. அதுவும் குறிப்பாக 6-10 கிலோ வரையிலும் ஒருத்தங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல்வியாதி, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் மாற்றம் ஏற்படும். காமனாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நைட்டில் ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். டிபி போன்ற தொற்றுனை ஈஸியாக உங்களுக்கு பரவிடும். ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிற இம்யூன் சக்தி குறையிறதுனால டிபி போன்ற நோய்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். பொதுவாக ஒருத்தங்களுக்கு எய்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எலைசா டெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் பாசிட்டிவ் வந்துட்டால் நெக்ஸ்ட்டு அவங்க வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் போவாங்க. இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டு தான் ஒருத்தங்களுக்கு கன்ஃபார்ம் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணணும்னா அவங்களோட ரிட்டன் கன்சென்ட்டும் அவங்களோட பர்மிஷனும் கண்டிப்பாக வேணும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஹெச்ஐவி வந்துருச்சுன்னா அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு காண்டம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். மல்டிபிள் பார்ட்னர் செக்ஸை அவாய்ட் பண்ணிடணும். அதாவது ஒருத்தங்களோட நீடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் தெரியாமல் ஒரு ஹெச்ஐவி பர்சன் கூட நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகிட்டிங்களா, அந்த எக்ஸ்போஷர் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, நீங்கள் வித்தின் 72 hours போஸ்ட் ப்ரொஃபைலாக்சிஸ் ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி பார்ப்போம். எய்ட்ஸை சுத்தமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக குணப்படுத்த முடியாது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ், அதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஹெச்ஐவி மல்டிப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க முடியும். ஹெச்ஐவி வந்தவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டா, அதாவது அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் அவங்க லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஹெச்ஐவி வந்தவங்க அவங்க ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கணும். அப்படி அவங்க ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கலன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அப்படி அவங்க ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கும்போது ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெச்ஐவி வைரஸ் பரவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பரவும். சரிங்க, நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டது புலிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதான்னு தான். அது ஒன்றும் இல்லைங்க. புலிராஜான்ற ஒருத்தர் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம கவர்மெண்ட் நமக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக புலிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க. யார் அந்த புலிராஜான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எய்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம மக்கள்லாம் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கீழே கேளுங்கள்.